இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் 2 நாள் இருக்கு மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவா கிரீனிஷா போயிட்டு இருக்கு. இது அப்படியே தொடருமா என்ன அப்படின்றத கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட் இப்போ நல்ல பாசிட்டிவா கிரீன் வைபா வந்து போயிட்டே இருக்கு. 25 தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த 25 அப்படின்றது தொட்டது எதனால சார்? அந்த இப்படி நல்லா இப்போ ஒரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் நல்லா அப்படியே போயிட்டே இருக்கு. என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால அந்த அப்படியே 25 அப்படியே தக்க வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு? நம்முடைய இந்திய பங்கு சந்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 நாளா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ 10 நாள் தொடர் ஏற்றம் என்பது ஒரு பெரிய ஏற்றம் தான். ஏறக்குறைய தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.4% ஏற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தினம் ஒரு 0.4 ஆவரேஜா ஒரு 0.5% ஏறி 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 இப்போ புதிய உச்சத்தை தொட்டிருக்குது. முந்தைய உச்சம் அப்படின்னு பார்க்கும்போது 25,078 தான் அதோடைய உச்சம். இப்போ இன்னைக்கு அதை கொஞ்சம் தாண்டி 25,129 தொட்டாலும் கூட கொஞ்சம் முடியும் போது கொஞ்சம் மார்ஜினலி டவுன். இருந்தாலும் இது ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்னு தான் நம்ம இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கும் போது, இப்போ குளோபல் மார்க்கெட் சினாரியாவும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் அதுக்கு பதில் சொல்லணும். பொதுவாகவே வந்து உலக சந்தையினுடைய நகர்வின் தாக்கம் எப்பயுமே நம்ம சந்தையில இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது வர செப்டம்பர் மாசம்ன்றது இப்போ எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ வீக்ஸ் இல்லையா. ஸோ ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல வந்து ஃபெட் ரிசர்வ் ஆனது குறைந்தபட்சம் 25 பேசிஸ் புள்ளிகள் வந்து வட்டி விகித குறைப்பு ரேட் கட் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலையும், அந்த ரேட் கட்டுக்கான ஒரு ஏற்றத்தை ஏற்கனவே சந்தையானது இப்போ நகர்ந்துடுச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரேட் கட் அப்படின்றது வரும்போது இல்லை வந்த பிறகு வரக்கூடிய ஏற்றம் என்பது அது வருவதற்கு முன்பாகவே இப்போது நிகழ்ந்து விட்டது. எப்பவுமே மார்க்கெட் அப்படிதான், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முன்பாக ஏற ஆரம்பிக்கும், மோசமான விஷயம் வந்தால் முன்பாக இறங்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இந்த ஏற்றம் என்பது இந்த ரேட் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவரைக்கும் இல்லையா ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது உயர்த்தப்படுகிற சைக்கிளே இருந்தது பார்த்தோம். இப்போ அந்த வட்டி வீதம் குறைப்பு என்பது முதல் முறையாக 2 வருஷத்துக்கு மேல 2022, 2023, 2024 ஸோ இந்த 2.5 வருஷம் ரேட் சைக்கிள் வந்து அப்ஸ்விங்ல இருந்தது பார்த்தோம். முதல் முறையாக கட் பண்ணப்பட இருக்கிறது. அதை ஒட்டி தான் நம் சந்தை ஏறுவதாக, உலக சந்தையும் ஏறி நம் சந்தையும் ஏறுவதாக இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கூடவே இந்த ஏற்றம் நிகழ்வது ஏன்ற கேள்விக்கு இன்னொரு பக்கம் பதில் சொல்றதா இருந்தா, FIIs சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இந்த சந்தையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்தோட துவக்கத்துல இருந்தே அவங்க வெறும் விற்பவர்களாக இருந்தார்கள் என்பதை அவங்க நெஞ்சோம். அப்படி விற்பவர்களாக இருந்தவர்கள், ஏன்னா அவங்க எல்லா முயற்சியும் எடுத்தாங்க விற்பதற்காக. ஸோ அந்த முயற்சி எடுத்த போதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் DIIs வந்து தொடர்ந்து வாங்குவது, அவர்கள் வாங்குவதற்கு இணையாக வாங்குவதோ, சமயத்தில் அவர்கள் FIIs விற்பதை விட அதிக அளவில் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் எடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தையானது இறக்கம் என்பது முழுவதுமாக இந்த மாசம் தவிர்க்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, FIIs வந்து சுமார் 28,500 கோடி என்ற அளவுக்கு விற்று இருக்கிறார்கள் பாக்குறோம். அதே நேரம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து 48,300 கோடிக்கு மேல வாங்கி இருக்கிறார்கள். ஆக நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வாங்குது, சந்தையை தக்க வச்சுக்குது. ஆனா கடந்த 4-5 நாட்களாக வந்து தொடர்ந்து சந்தையானது மேல் நோக்கி நகர்வதற்கான காரணம், இதுவரைக்கும் விற்பவர்களாக இருந்த FIIs இப்போது கொஞ்சம் வாங்குபவர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். ஓகே சார். அவங்க வந்து இப்ப வாங்குறதும் ஒரு பக்கம் ரீசனு,
இன்னொரு பக்கம் வந்து நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல சார், அதாவது நம்மளோட ரேட் அந்த இது இதெல்லாம் வந்து சேர்த்துதான் இப்ப வந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. இப்ப ஏறுற மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து செக்டார்ஸ் அண்ட் வந்து ஸ்டாக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே மார்க்கெட் ஏறும் போது ஓவரால் மார்க்கெட் மொமெண்டம் அப்படின்றது எல்லா செக்டர்லயும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான். அந்த மாதிரியான ஒரு நகரின் அடிப்படையில பார்க்கும்போது நம்முடைய சந்தை ஒட்டுமொத்தமாவே ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்தை இப்ப காட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்றது அவ்வப்போது நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப நிப்டி ஃபிப்டி என்று சொல்லக்கூடிய இண்டெக்ஸ், நிப்டி நெக்ஸ்ட் ஃபிப்டி, இந்த மாதிரியான ஒரு ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லும், இதெல்லாம் ஓரளவுக்கு ஏறுமுகமா தான் இருந்துகிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். அதே நேரம் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி அதை முடி இப்போ அது கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருக்கதை நம்ம பார்க்கறோம். நிப்டி மேல முடிஞ்சாலும் கூட பேங்க் நிப்டின்னு சொல்லக்கூடிய நிப்டி பேங்க் கொஞ்சம் நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கதை நம்ம பார்க்கறோம். அதே நேரம் நிப்டி எஃப்எம்சிஜி செக்டாரும் ஓரளவுக்கு அது இறக்கத்துலதான் இருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது மற்ற செக்டர்லயும் கொஞ்சம் தொடர்ந்து இருக்குது, அதாவது பைனான்சியல் செக்டர்ல ஒரு இறக்கம் இப்போ கொஞ்சம் இருக்கிறத பாக்குறோம். அதே நேரம் ஆட்டோமொபைல் செக்டர்லயும் கொஞ்சம் இறக்கம் வர ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ மீடியா ஸ்டாக்ஸ்லயும் கொஞ்சம் இறக்கம் இருக்கிறது, மெட்டல்லையும் கொஞ்சம் இறக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் வலிமை காட்டி கொண்டிருக்கும் செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் இன்னும் கொஞ்சம் வலிமை காட்டி கொண்டிருக்கிறது, மிக வலிமையாக தன்னை மேல் நோக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறதுல முதன்மையான செக்டர் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டர். இப்போதைக்கு ஃபார்மா அண்ட் ஐடி அந்த பாசிட்டிவ் சைட், மற்றபடி மீதி செக்டர் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் முடிஞ்சிருப்பதாக சொல்லலாம். ஓகே சார், ஸோ இப்போ இந்த டைம்ல நாம இப்போ விற்கிறது அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடலாமா, இல்ல ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா வந்து வாங்குறதுக்கு வந்து தொடங்கணுமா, எப்படி சார்? பொதுவாகவே வந்து மார்க்கெட் ஒரு நல்ல அப்ஸ்விங்ல இருக்கும்போது கொஞ்சம் லாபத்தை எடுக்கிறதுன்றது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கணும். இது வந்து ஒரு முதலீட்டாளருடைய ஒரு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா இருக்கணும். எப்போல்லாம் வந்து ஒரு கணிசமான ஒரு லாபம் இருக்கும்போது கொஞ்சம் எடுப்பதும், கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கணும், கேஷ் காம்பனன்ட் எப்பவுமே வந்து இறக்கங்கள் வரும்போது பெருமளவில் நமக்கு உதவி செய்யும். அதனால கொஞ்சம் கேஷ் காம்பனண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கையில வச்சுக்கிறது இப்போ நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இறக்கங்கள் வந்தாலும் மீண்டும் ஏறி பழைய உச்சத்தை தொடும் தாண்டும், புதிய உச்சத்தை தோற்றுவிக்கும், அடுத்த 2-3 ஆண்டு காலங்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணும், எல்லா இறக்கத்தையும் தாண்டி இன்னும் அடுத்த கட்ட ஏற்றம் 2027 வரைக்கும் கூட பார்க்கும்போது சந்தையானது ஏறுமுகமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயம் நடுவில் வரக்கூடிய இறக்கங்கள் என்பது தவிர்க்க முடியாது. இந்த இறக்கங்கள் வந்தால்தான் அது ஆரோக்கியமான இறக்கமாக இருக்கும், இல்லை அப்படின்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தால் வீழ்ச்சிகள் வரும்போது மிகப்பெரிய அளவில் கணிசமான அளவு வீழ்ச்சிகள் வரும், அது ஒரு பயமுறுத்தக்கூடிய வீழ்ச்சியாக கூட இருப்பதற்கான வாய்ப்புண்டு. அதனால அவ்வப்போது கொஞ்சம் லாபத்தை எடுப்பது நல்லது. ஓகே சார், ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு எல்லாம் பாசிட்டிவ் வைபா தான் போயிட்டு இருக்கு சார், எல்லாமே வந்து சொல்லிட்டாரு சூப்பரா சார். நம்மளோட அடுத்து வந்து எஸ்எஃப்எல் கிளாஸ் தானே சார் வருது? ஆமா ஆமா, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது எப்படி வந்து இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டை டிரைவ் பண்றாங்க, அவங்க வாங்கக்கூடிய இடம் எது, இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்றத பத்தி துல்லியமா நம்ம படிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால காலையில 9 மணிலிருந்து 11 மணிக்கு நம்ம லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணுவோம், மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலம். இது வந்து இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் மற்றும் டே ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே பயனளிக்கும் வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார், ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் நம்ம சேனல் வியூவர்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா 2 ஆஃபர் கொடுக்குறாரு. என்னென்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு, ஊரை, கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கர் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.